ஜியோ பொறுத்தவரையும் மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, குறைந்தபட்ச ரீசார்ஜ் திட்டம். இந்த ஒரு பிளான் மட்டும்தான் ஒரு 200 ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 28 நாட்கள் இருக்குது. இது ஒரு சிலருக்கு இந்த பிளான் சூப்பராக சூட் ஆகும். ஆனால் இது தெரியாமல் அவங்க அதிக ப்ரைஸ் கொடுத்து சில பிளான்லாம் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பிளான் சூப்பராக இருக்குது. ஜியோவில் 189 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வேலிட்டி இருக்குது. அன்லிமிட்டட் நமக்கு வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க. மேலும் டேட்டா அப்படிங்கிறது 2GB தான், அதை நீங்கள் 4G மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நமக்கு 300 SMS கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 189. மேலும் இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒருவேளை ஒரு சிலர்லாம் அவங்களோட சிம் வேலிட்டி இருக்கணும், சிம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது சூப்பராக சூட் ஆகும். இல்லை எனக்கு கால்ஸ் மட்டும் போதும், ஜியோவில் ஆன்லைனில் கால் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிளான் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பிளான் வந்து வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான் அவைலபிளாக இருக்கும். அதில் கடைசியாக இருக்கிறதா 189 இந்த ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் தாராளமாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால் மூலம் ஜியோவில் குறைந்தபட்ச ரீசார்ஜ் இது மட்டும்தான்.